அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஜூன் மற்றும் ஜூலை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னகாரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து சேரும் முதலாவதாக ஜூன் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம் வருகின்ற ஜூன் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னகாரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்த பொதுபலனானது சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னகாரர்களுக்கும் மேலும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது

ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் தெளிவாக முதலாவதாக குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து ராசியில் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால்

உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது போன்ற விடயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி முயற்சியை கட்டாயம் வழிபாடு மன கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் யோகம் தியானம் போன்றவற்றை மேற்கொண்டால் கட்டாயம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதே போல இந்த மாதத்தில் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில்

அதே போல இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய தலைமை பண்புகள் காணப்படுவீர்கள் கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இந்த பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணப்படும் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள் இது மட்டுமில்லாமல் மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு மிகுந்து காணப்படுவீர்கள் அதே போல தாயிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் இது கட்டாயம் உண்டு அமைகிறது செவ்வாய் பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ருணரோக பகவான் கும்ப பஞ்சமத்தில் வீட்டிற்கும் சுக பஞ்சமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் தனம் குடும்பம் வாக்கு மற்றும் சப்தமாதிபதியாக செவ்வாய் பகவான் அதே கும்ப பஞ்சமத்தில் வீட்டிற்கும் சுக பஞ்சமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து சத்ரு இந்த ஜூன் மாதத்தில் பகவானும் பகவானும் குரு இணைந்து குருமங்கல யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார்கள் இந்த குருமங்கல யோகம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைகிறது இதன் மூலம் நீங்கள் நற்பலன்களை அறுவடை செய்வீர்கள் கட்டாயம் இந்த யோகத்தினால் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீர்கள் அவர்களால் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் மாதத்தில் மத்திம பகுதியில் சமூகத்தில் தங்களுடைய அதிகரிக்கும் மேலும் பேரும் புகழையும் அடைவீர்கள் இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான பலன்களை அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசி மற்றும் அஷ்டமாதிபதி ஆகிய சுக்கர பகவான் துலாத்தில் வீட்டிற்கும் சாரத்தில் சஞ்சரித்து மேச சப்தமத்தில் வீட்டு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் பலன்களை வாரிவாள இருக்கிறார் இதன் பலன்களாக கலைத்துறையினருக்கு பேரும் புகழும் கூடி தனவரவை உண்டாக்கும் நீங்கள் இறங்கிய காரியங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் சொத்து மதிப்புகள் கூடும் இது போன்ற சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்து அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அதே ஏழாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ரிஷப அஷ்டமத்தில் வீட்டிற்கும் லாபாதிபதியாகிய சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேச சப்தமத்தில் வீட்டிற்கும் பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுடைய மனைவிக்கு உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு நீங்கும் ஆனால் கவலைப்பட தேவையில்லை தானாகவே அந்த உடல் குறைவுகள் சரியாகிவிடும் அதே போல இந்த மாதத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மீது நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் அதே கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருவருக்கும் இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதால் குடும்ப அமைதியை பராமரிக்க முடியும் பொருத்தார் பூமி என்ற வாசகத்தை மனதில் நிறுத்தி இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய கோபத்தை அறவே தவிர்க்க வேண்டும் மேலும் பணம் பராமரிப்பின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும் அதே போல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த தன

ஜூன் மாதத்தில் புதாதித்ய யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்கி உன்னதமான நற்செயல்களை உங்களை செய்ய வைப்பார்கள் இதன் பலன்களாக கல்வியில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுப்பதுடன் அற்புதமான நற்பணன்களையும் வாரி வழங்குவார்கள் அதே போல கலைத்துறையினர்களுக்கு மிகுந்த பெயரும் புகழும் கிடைக்கும் மேலும் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் பேச்சை தொழிலாக செய்பவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகுந்த தனவரவு உண்டாகும் இதுபோன்ற இந்த புதாதித்த ால் அதிகப்படியான நற்பலன்களை நீங்கள் ஜூன் மாதத்தில் அறுவடை செய்வீர்கள் குடும்பம் வாக்கு மற்றும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அளபரிய நற்பலங்களை வாரி வழங்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய உறவினர் உங்களுடைய முயற்சிக்கு தோல் கொடுப்பார்கள் அதே போல இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த மாதத்தில் நடனம் நாடகம் போன்றவற்றில் அலாதியான ஈடுபாடு கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் இந்த சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய தாயுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து இருவருக்கும் இடையிலான உறவில் ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படும் அதே போல உங்களுடைய தாயின் மீது உங்களுக்கு அன்பு கூடும் மேலும் உங்களுடைய தாயின் அரவணைப்பு கிடைக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைகிறது இது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் தர்மகர்மாதிபதி யோகம் என்கிற மிக அற்புதமான யோகம் ஏற்படுகிறது இந்த யோகமும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய ப்ளஸ் ஆக அமைகிறது இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தினால் உங்களுடைய தொழிலில் அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் அதே போல உங்களுடைய தொழிலை இந்த ஜூன் மாதத்தில் விரிவுபடுத்த எண்ணுவீர்கள் அதன் மூலமும் உங்களுக்கு அற்புத லாபங்கள் கிடைக்கும் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நிர்வாக திறமை மேம்படும் இதன் காரணமாக நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது நிர்வாகம் சார்ந்த ஏதோ ஒரு இடத்திலோ உங்களுக்கு பெயரும் புகழும் பெருகும் மேலும் இந்த மாதத்தில் தர்ம காரியங்கள் செய்வீர்கள் இது போன்ற இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் பல நன்மைகளை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அடைவீர்கள் எனவே இந்த ஜூன் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சமாளித்து வந்தால் கட்டாயம் இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வருகின்ற ஜூலை மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது

கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து விடலாம் முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த ஜூலை மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள் இந்த கிரகநிலை வைத்துதான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போது இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது மேஷத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலா ஜென்மத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் சுக்கர பகவானுடைய அம்சத்தை

சசயோகம் என்கிற மிக அற்புதமான சிறப்பு வாய்ந்த யோகத்தை உண்டாக்கி இந்த ஜூலை மாதத்தில் மிக அற்புதமான பல சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் இந்த சசயோகமானது மிக சிறப்பாக செயல்பட்டு அதிகபடியான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த சசயோகத்தினால் அரசு அதிகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது இந்த மாதத்தில் கட்டாயம் நிறைவேறும் அதே போல தலைமை பண்புகள் மிகுந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய தலைமை பண்பு காரணமாக நீங்கள் ஒரு தலைவனாக மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த மாதத்தில் இந்த சசயோகத்தினால் நல்ல புகழும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மக்களிடையே செல்வாக்கு காணப்படுவீர்கள் கட்டாயம் வெற்றியும் பெறுவீர்கள் அதே போல தலைவராக மாறக்கூடிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் மேலும் தாயிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து இருவருக்கும் இடையிலான உறவில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் இருவருக்கும் இடையில் பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படும் மேலும் பாச பிணைப்பு பலப்படும் இது போன்ற அற்புதமான பலன்களை இந்த சசயோகத்தினால் நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் பஞ்சம கும்பத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் சுக பஞ்சமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சத்ரு மீனத்தில் வீற்றே குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மறைமுக வியாதிகளை உண்டாக்க வாய்ப்பிருக்கிறது ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த மாதத்தில் நேர்முக எதிரிகளையும் உருவாக்குவார் ஆகவே உங்களுடைய நீங்கள் மிகவும் கவனத்துடன் சிந்தித்து செயல்பட்டு அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஆறில் குரு ஊரில் பகை என்று கூறுவார்கள் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் சற்று நிதானமாக சிந்தித்து உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் குரு பகவான் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்தாலும் இந்த மாதத்தில் மறைந்திருக்கும் குரு பகவான் நிறைந்த தன உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இது போன்ற அற்புதமான பலன்களையும் குரு பகவான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வாரி வழங்குவார் அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது தனம் குடும்பம் வாக்கு மற்றும் சப்தமாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் துலா ஜென்மத்தில் வீட்டிற்கும் சாரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் செவ்வாய் பகவான் திருமண சுபகாரியங்களில் தடை தாமதங்களை உண்டாக்கி பின் நிவர்த்தி செய்து வைப்பார் அதே போல குடும்பத்தில் சில குழப்பங்கள் நேரிட வாய்ப்புள்ளதால் அந்த வகையில் நீங்கள் இந்த மாதத்தில் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது மேலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை பலப்படுத்த முடியும் எனவே இந்த ஜூலை மாதத்தில் மிகவும் சிந்தித்து செயல்படுங்கள் பொறுமையாக செயல்படுங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு விடயத்தையும் செய்து விடாதீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தாருடன் ஒத்துழைத்து அவர்களுடைய அன்பை பெரும் வகையில் உங்களுடைய வாக்கும் உங்களுடைய வார்த்தையும் அமை

அந்நிய மதத்தினராலும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகி அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீர்கள் இது போன்ற அற்புதமான பலன்களை ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்து வாரி வழங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி ஆகிய சுக்கர பகவான் ஜீவனத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அஷ்டம ரிஷபத்தில் வீட்டு இந்த ஜூலை மாதத்தில் சுக்கர பகவான் பலன்களை வாரி வழங்க இதன் பலன்களாக உங்களுடைய சுய முயற்சியால் இந்த ஜூலை மாதத்தில் வெற்றி உண்டாகும் அதே ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடைக்கும் மேலும் ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கை இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் மேலும் ஆயுள் பலம் கூடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது போன்ற அற்புதமான பலன்களை சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்து வாரி வழங்க இருக்கிறார் அடுத்ததாக அதே எட்டாவது வீட்டில் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார் அதாவது பாக்கிய விரையாதிபதியாகிய புதன் பகவான் மேஷத்தில் ஆட்சியாக வீட்டிற்கு தனம் குடும்பம் வாக்கு மற்றும் சப்தமாதிபதி செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து புதன் பகவான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்க பலன்களாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் கல்வியில் கவனம் செலுத்தி அவர்களுடைய படிப்பை மேற்கொண்டால் அபாரமான வெற்றிகளையும் பெறுவார்கள் அதே போல விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் மேலும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல வழக்கறிஞர்கள் பல வகையில் சிறப்பு வாய்ந்த வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள் மேலும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகபடியான வாய்ப்புகளும் அதில் வெற்றிகளும் கிடைக்கும் இது போன்ற அற்புதமான பலன்களை புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்து கொடுப்பார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது லாபாதிபதியாகிய சூரிய பகவான் சப்தமேஷத்தில் வீட்டிற்கும் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதன பாக்கியத்தில் வீற்றே இந்த ஜூலை மாதத்தில் சூரிய பகவான் பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் இதனால் தந்தையினாலும் உங்களுடைய நண்பர்களினாலும் சகோதரர்களாலும் அதே மூத்த சகோதரர்களாலும் மேலும் அரசாங்கத்தினாலும் பாக்கிய லாபங்களை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பெற்று அதிகப்படியான மகிழ்ச்சிகளையும் அறுவடை செய்வீர்கள் ஆயினும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக உஸ்னாதிக்க சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்பிருக்கிறது ஆகவே அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் தைரிய

வாழ்த்துக்களை வாரி இந்த குரு சந்திர யோகத்தினால் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் திடீரென வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க திடீர்னு உங்கள்ட்ட பண வரவு வந்து சேரும் இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் மேலும் பொன் பொருள் நவரத்தினங்கள் போன்றவற்றில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் சிறப்பு வாய்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும் அதே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்கள் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள் அதே இந்த மாதத்தில் ஆன்மீகத்திலும் இறை நாட்டம் மிகுந்து காணப்படும் ஆகவே நீங்கள் ஆன்மீக பயணங்களையோ அல்லது புதிய கோயில்களுக்கு சென்று வருவதையோ இந்த மாதத்தில் பொது பணியிலும் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கட்டாயம் உண்டாகும் இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கினாலும் தாயாருடைய நலனில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்கும் என்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்து கொண்டால் போதும் மற்றவை எல்லாம் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு சந்திர யோகத்தினால் மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள் ஆனால் உடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் எனவே இந்த ஜூலை மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது சற்று கவனமுடனும் சற்று பொறுமையுடனும் செயல்பட்டால் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் இதுவரை நீங்கள் கேட்டு வந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நூறு சதவீத பலன்களுக்கே உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டும் உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பொது பலனானது மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது மிக நன்று நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் அதே பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டு இருக்கும் அந்த விட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பண்ணிக்கங்க அப்பதான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது போல அடுத்த ராசிபலன் வீடுகள் சந்திக்கலாம்